வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பருத்தி செடி பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பருத்தி செடி போட்டு கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கிட்ட ஆக போகுது. இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பருத்தி செடி வந்து வளர்ச்சியுமே வந்து அடைஞ்சிருக்கு. இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 2 அறுவடை வந்து பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த 2 அறுவடையிலையும் கரெக்டாக வந்து ஒரு 100 கிலோக்கிட்ட வந்து கிடச்சிது. நம்ம போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம பருத்தி அறுவடை பண்ணதுனால பருத்தி வந்து நீங்கள் பெருசாக பார்க்க முடியாது பஞ்சை. ஸோ இந்த செடியில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் மழை பெஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஊர்ன மாதிரி இருக்குது பஞ்சு. ஸோ இன்னும் வந்து ஒரு 3 நாளில் அடுத்த அறுவடை வந்து நம்ம 3வது அறுவடையுமே வந்து பண்ணலாம். ஸோ பருத்தி ஃபுல் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் நான் விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.